வணக்கம். இன்னைக்கு நான் இறால் கத்திரிக்காய் பிரட்டல் கறியோட வந்திருக்கிறேன். இதில் ஒரு பேன் உண்டு வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்குறேன் சன்ஃப்ளவர் ஆயில். இதில் பார்த்தீங்கன்னா, சாரி நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டியில் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பொரிச்செடுத்து வச்சுருக்கிறேன் கோல்டன் ப்ரௌனாக. இதில் வந்து ரெண்டு வெங்காயம் இருக்குது, நல்ல பெரிய வெங்காயம் எடுத்து ரெண்டு வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் வந்து இதில் போடுறேன். நல்லா பொரியணும், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் மட்டும் பொரியணும். இப்போ இந்த வெங்காயம் வந்து அரைவாசி பொரிஞ்சிருக்குது. இந்த அரைவாசி பொரிஞ்சதும் இந்த உள்ளியை நான் போட போகணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு ஏழு உள்ளி வந்து எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த உள்ளி எதுக்கு இந்த வெங்காயத்தோடு வந்து பொரிக்கிறது என்னதுன்னா, நல்ல வாசமாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது. இதில் 425 கிராம் இறால் இருக்குது, அதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கறி பவுடரும் போட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு வந்து நான் மேரினேட் பண்ண விட்டேன் ஒரு 20 நிமிஷம். அதே மாதிரி இதில் போடுறேன். இது வந்து நல்லா எல்லாம் பொரியணும் இல்லை, கொஞ்சமாக வந்து பொரிஞ்சால் போதும் ஒரு உங்களுக்கு ஆர்டர். ஓகே, இப்போ இந்த இறால் வந்து பொரிஞ்சிட்டு நல்லா வந்து பொரியக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக வந்து முருகை பொரிச்செடுக்கக்கூடாது, கொஞ்சமாக பொரிய விட்டால் போதும் இந்த இறால் வந்து. இப்போ இந்த பொரித்து வச்சுருந்த வெங்காயத்தோடையே வந்து நான் இந்த இறாலை வந்து போடுறேன். இதில் வந்து ஒரு மண் சட்டி வந்து வச்சுருக்கிறேன். இந்த சட்டி வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இந்த சட்டி வந்து சூடாகிட்டுது. இதில் வந்து நான் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் விட்டு சமைச்சிங்கன்னா இந்த இறால் கறி வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் வந்து ஹீட்டாகிட்டுது. இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு இருக்குது, அதை போடுறேன். ஓகே, இப்போ இந்த கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இதில் 1.5 டீஸ்பூன் வெந்தயம் இருக்குது, அதையும் போடுறேன். ஓகே, இந்த வெந்தயமும் பொரிஞ்சிட்டு இதில் 5 பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருகப்பிள்ளையும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து போடுறேன். ஓகே, இதில் 2 டேபிள்ஸ்பூன் எஃப்னா கறி பவுடர் இருக்குது, அதையும் வந்து இதில் போடுறேன். போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இதில் புளி இருக்குது, நல்ல திக்காக வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன் புளி தேவையான அளவு. இதோட வந்து நான் தண்ணியும் விடுறேன். கொஞ்சம் தேவையான அளவு விடுங்கோ என்னன்னு சொன்னால் பிரட்டல் கரை தானே. இப்போ இதில் நான் வந்து இதால் 2 கப் தண்ணி விட்டேன் நான். அதான் நல்லா கரெக்டாக இருக்கும் வந்து இந்த பிரட்டல். ஓகே, இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி ஒன்று வர. இப்போ பார்த்தீங்கண்டா ஒரு கொதி ஒன்று வந்துட்டு அதோட நான் வந்து இந்த பொரித்து வச்சுருந்த உள்ளி வெங்காயம் இறால் எல்லாத்தையும் வந்து போடுறேன். வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. தேங்காய் பால் இருக்குது, அதையும் வந்து விடுறேன். நீங்கள் வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு தேங்காய்க்கு நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் முதலாம்பால் நல்ல நல்ல திக்கான பால் எடுக்கலாம். வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த இறால் பிரட்டல் கறிக்கு வந்து தேங்காய் பால் விட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வைக்க போகிறேன். 10 நிமிஷத்துக்குள்ளே செக் பண்ணி பாருங்கோ உங்களுக்கு ஆர்டர். 10 நிமிஷம். ஓகே, இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டது, செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் இந்த பொரித்து வச்சுருக்கிற கத்திரிக்காய் வந்து நான் போட போகிறேன். கடைசியில் தான் போடணும் கத்திரிக்காய், அப்படின்றா தான் வந்து கத்திரிக்காய் வந்து குமை அந்த கரைஞ்சி போகாது. இப்போ இந்த கரண்டியால் இந்த அகப்பையால் வந்து நீங்கள் நல்லா வந்து கிளறி கிளறி விடாமல் சும்மா லேசாக வந்து இந்த மாதிரி செய்து விட்டிங்கண்டா ஓகே. ஏன்டா கத்திரிக்காய் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து கரைஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து நான் பிரட்டல் கரையாக தான் எடுக்க போகணும். அதுக்காக இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து நான் மூடி போட்டு மூடி விட போகிறேன். நல்லா வந்து அடுப்பை குறைச்சி விடுங்கோ ஒரு 5 நிமிஷத்தாலும் உங்களுக்கு. ஓகே, இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டது. நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ. ஓகே, இப்போ நல்ல சுவையான நல்ல டேஸ்டான இறால் கத்திரிக்காய் பிரட்டல் கறி வந்து ரெடி ஆகிட்டுது. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கோ, நல்லா இருக்கும்.